ஒரு பல்லை எடுத்ததுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம், அது ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துரலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் MKP. ஒரு பல் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாத்துரலாம். வாங்க வீடியோ பண்ண போலாம். உங்க பல்லை எடுத்த உடனே இமிடியட்டா உங்க டென்டிஸ்ட் ஒரு காட்டன் கவாஸை கடிக்க சொல்லுவாரு. இந்த காட்டன் கவாஸை ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நல்லா கடிச்சு வச்சுக்கணும். இதை கடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரெஷர் ஒண்ணு விழுகும். அந்த ப்ரெஷர் மூலமா வர்ற ப்ளீடிங் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். 5 மினிட்ஸ் இந்த கவாஸை நல்லா கடிச்சு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க கைகளை நல்லா கழுவி நல்ல சுத்தமான கையில அந்த கவாஸ் எடுத்து தூக்கி போடுங்க. 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த காட்டன் தூக்கி போட்டுட்டு ஒரு ஜில்லன் ஐஸ்கிரீம் நீங்க அந்த இடத்துல படுற மாதிரி சாப்பிடணும். ஐஸ்கிரீம் சாப்பிட முடியலன்னா நீங்க ஜூஸ் கூட குடிக்கலாம். ஆனா ஒண்ணு, ஜூஸ் குடிக்கும் போது நீங்க ஸ்ட்ரா யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரா யூஸ் பண்ணும்போது நம்ம வாயில ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இதனாலேயே ப்ளீடிங் திரும்ப ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. முக்கியமானது ஜூஸ் அப்படின்னு ஒண்ணு, நீங்க ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் பெப்சி 7-Up இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க தவிர்த்துடணும். அடுத்த 2-3 நாளுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க வாய் கொப்பளிக்கிறதோ இல்ல துப்புறதோ அவாய்ட் பண்ணிடணும். இது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இனிஷியலா பல்லு எடுத்த உடனே அந்த இடத்துல கிளாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பிளட் கிளாட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வூண்ட் ஹீலிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம். நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா துப்புறதுனால என்ன ஆகும்னா, இந்த பிளட் கிளாட் வந்து அந்த இடத்துல இருந்து விலகிடும். விலகிடணும்னா உங்களுக்கு இந்த வூண்ட் ஹீலிங் வந்து டிலே ஆயிடும். அதனால நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா துப்பாதீங்க. எனக்கு புரியுது, அடுத்த 2 நாள் நான் எப்படி ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மெதுவா ப்ரஷ் பண்ணுங்க. ப்ரஷ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்லோவா நீங்க வாய் கொப்பளிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாம ரொம்ப ஸ்லோவா வாய் கொப்பளிக்க பாருங்க. சூடாவும் காரமாவும் அடுத்த 3 நாளுக்கு எதுவும் சாப்பிடாதீங்க. நீங்க சூடாவும் காரமாவும் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, உங்களோட பல்லை எடுத்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகும். அதனால சூடாவும் காரமாகவும் சாப்பிடாம பாத்துக்கோங்க. பல்லை எடுத்த பகுதியில நாக்க வச்சோ கைய வச்சோ இல்ல குச்சிய வச்சோ நோண்டக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு ஸ்டெரைலா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் படுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இடத்துல செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பழக்கம் இருந்துச்சுன்னா அடுத்த சில நாட்களுக்கு அது பண்ணக்கூடாது. நீங்க ஸ்மோக் பண்ணும் போது உங்களோட வூண்ட் ஹீலிங், அதாவது புண்ணு ஆறுறது ரொம்ப டிலே பண்ணி விட்டுரும். நீங்க ட்ரிங்க் பண்ணீங்கன்னா உங்களால மெடிக்கேஷனை ப்ராப்பரா எடுத்துக்க முடியாது. அதனால அடுத்த சில நாட்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்ட தள்ளி வச்சிருங்க. முடிஞ்சா டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க டென்டிஸ்ட் உங்களுக்கு பல்லு எடுத்த இடத்துல ஏதாச்சும் தையல் போட்டு இருந்தாங்கன்னா அதை 1 வாரம் கழிச்சு நீங்க போய் பிரிச்சுக்கலாம். தையல் போட்டு முடிச்சோடனே நீங்க கேட்கலாம் உங்க டென்டிஸ்ட் கிட்ட, இது வந்து அதுவா கரையிற தையலா இல்ல நாங்க வந்து பிரிச்சுக்கணுமா அப்படிங்கறத நீங்க கேட்கணும். அப்படி பிரிக்கிற மாதிரினா உங்க டென்டிஸ்ட் கிட்டயே போய் 1 வாரம் இல்ல 10 நாள் கழிச்சு போய் உங்க தையலை பிரிச்சுக்கலாம். நீங்களா அந்த தையலை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்க டாக்டர் கொடுக்குற மெடிசனை ஒழுங்கா எடுத்துருங்க. இதனால புண்ணும் சீக்கிரம் மாறும், நீங்களும் சீக்கிரம் குணமடையலாம். கடைசியா, நம்ம பல்லு வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு மாதிரி தான். இந்த பல்லை எவ்வளவு சீக்கிரம் நீங்க ரீப்ளேஸ் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஞான பல்லை தவிர மற்ற எல்லா பல்லும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்க ரீப்ளேஸ் பண்றது ரொம்ப நல்லது. சரி நண்பர்களே, ஒரு பல்லு எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டோம். உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க எங்களோட டைரக்டா மெசேஜ் பண்ணி பேசலாம். அப்படி இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா நான் உங்க கூட டைரக்டா பேசுவேன். நம்ம அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பை.